புதுக்காலம் 20 வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36. இறை திருவசனங்கள் 23 முதல் 28 வரை. இறைவன் கூறுவது, நீங்கள் வேற்றிடத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 22 வசனங்கள் 1 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசினார். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அழித்து சமையல் எல்லாம் தயாராயுள்ளது. திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்குச் சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்குச் சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாய் அடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர்களான எரேமியாவும் எசேக்கியேலும் ஏறத்தாழ சமகாலத்தவர்கள். இருவருமே தென்னாடான யூதாவில் நாடுகடத்தலுக்கு முன்பு இறைவனின் எச்சரிக்கை செய்தி எடுத்துரைத்தனர். நாடு கடத்தப்பட்ட பின்பு கடவுளின் ஆறுதல் செய்தி அளித்தனர். எசேக்கியேல் 4-24 பிரிவு உள்ள பகுதி. எசேக்கியேல் வழியாக இறைவன் இஸ்ரேல் மக்கள் வழிமாறி சென்றதையும்,
அதன் காரணமாக யூதா நாடு கடத்தப்படும் என்பதையும் எடுத்துரைக்கும் பகுதியாக இருக்கிறது. 33-37 உள்ள பகுதி நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு எசேக்கியேல் இறைவாக்கியர் அளித்த ஆறுதலையும் நம்பிக்கையையும் எடுத்துரைக்கிறது. இன்றைய முதல் வாசகம் இப்பகுதியிலிருந்தே எடுக்கப்பட்டுள்ளது. எரேமியாவும் எசேக்கியேலும் ஏறத்தாழ ஒரே மாதிரியான பணியை செய்தாலும் இவர்களுக்கிடையே இரண்டு வித்தியாசங்கள் உண்டு. முதலாவதாக, நாடு கடத்தப்பட்ட குழுவினரில் எரேமியாவும் எசேக்கியேலும் இருந்தாலும் எசேக்கியேல் யூதாவிற்கு மீண்டும் வந்து அங்கு எஞ்சியிருந்தவர்களுக்கு ஆண்டவரின் ஆறுதல் செய்தி வழங்கினார். எரேமியாவு பாபிலோனியாவில் நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் செய்தியை வழங்கினார். இரண்டாவதாக, எரேமியா நாடு கடத்தப்பட்ட மக்கள் எவ்வாறு புற வாழ்வில் மீண்டெழுவர் என்பதை அதிகமாக எடுத்துரைத்தார். அதாவது, எருசலேம் ஆலயம் மீண்டும் கட்டியெழுப்பப்படும், யூதாவின் குடியிருப்புகள் மீண்டும் உயிர் பெறும் என்பதை உரைத்தார். எசேக்கியேலோ அவர் குருவின் பரம்பரையை சார்ந்தவராக இருந்ததால் எசேக்கியேல் 1:3 அதிகமாக அகவாழ்வில் நடக்க இருக்கும் புதுப்பித்தலை பற்றி பேசினார். இன்றைய முதல் வாசகத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்று எசேக்கியேல் வழியாக இறைவன் சொன்ன வார்த்தைகள் அகவாழ்வில் நடக்க இருக்கும் புதுப்பித்தலை பற்றிய வார்த்தைகளே. அன்பிற்குரியவர்களே, இறைவன் தன் மக்களது புற வாழ்வின் வளர்ச்சியில் மட்டும் அக்கறை காட்டுபவர் அல்ல, மாறாக அகவாழ்வின் மாற்றத்திலும் வளர்ச்சியிலும் அக்கறை காட்டுபவர் என்பதே எசேக்கியேல் எடுத்துரைக்கும் செய்தியாக இருக்கிறது. அகவாழ்வில் முதிர்ச்சியற்ற நிலையில் இருக்கும் நபர் புற வாழ்வில் எவ்வளவுதான் செழுமையாக தன்னை வைத்துக் கொண்டாலும் அதனால் அவருக்கு ஒரு பயனும் இல்லை. உதாரணமாக, விதவிதமான உணவு வகைகள் உள்ள விருந்தில் நாம் பங்கெடுக்கும் போது நம்மில் கடுமையான பல்வலி இருந்தது என்றால் அந்த விருந்து உண்ணும் அனுபவம் கசப்பானதாகத்தான் இருக்குமேயொழிய மகிழ்ச்சியானதாக நமக்கு இருக்காது. அதேபோல நமக்குள் கல்லான இதயத்தையும் கசப்பான அனுபவங்களையும் வைத்துக் கொண்டு நம் புற வாழ்வை செல்வத்தாலும் வசதியாலும் நிரப்பிக் கொண்டாலும் அவை நம் வாழ்வை மகிழ்ச்சியாக்கி விட முடியாது. இன்றைய நற்செய்தியில் திருமண ஆடை அணியாத நபர் திருமண விருந்தை அனுபவிக்க தகுதியற்றவராக புறந்தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். அன்றைய பாலஸ்தீன பின்னணியில் ஒரு திருமண விருந்தில் பங்கெடுக்க ஒரு மனிதரிடம் இருக்க வேண்டிய மிக குறைந்தபட்ச தகுதி திருமண ஆடை. அதேபோல முழு மனித வாழ்வாகிய இறையாட்சி விருந்தை இறைவன் கொடையாக இலவசமாக வழங்கினாலும் அவ்வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மிடம் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச திருமண ஆடையாகிய தகுதி அகமுதிர்ச்சியே. இந்த அகமுதிர்ச்சி அன்பை மையப்படுத்தி வாழும் தன்மையே என்று வேறில்லை. எனவேதான் எசேக்கியேல் அகவாழ்வின் மாற்றத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இறைவன் தரக்கூடிய புதிய இதயம் பற்றி பேசுகிறார். வேறு வகையில் சொல்லப்போனால், உள்ளத்தில் அன்பு இல்லையே, நம்மை சுற்றி எது இருந்தாலும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை. ஜபம். இறைவா, எம் உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்வதன் மூலம் எம்மை சுற்றியுள்ளவற்றையும் சிறப்பாக்கிக் கொள்ள முடியும் என்ற உண்மையை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமேன்.